ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொப்பலர் ஷாஃப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு ப்ரொப்பலரை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஷிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஷிப்பு மூவ் ஆகிறதுக்கு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்பலர். இந்த ப்ரொப்பலர் இல்லாமல் மெயின் இன்ஜின் மட்டும் இருந்தால் ஷிப்பு கண்டிப்பாக வந்து மூவே ஆக முடியாது. ஸோ ஒரு மெயின் இன்ஜின் அண்ட் ஒன் ப்ரொப்பலர், இது இருக்கிறனால தான் வந்து ஷிப் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்போட ஸ்டர்ன் சைடு, அதாவது ஆஃப்டர் பின்னாடி பக்கத்தில் தான் இந்த மெயின் இன்ஜின் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து அதெல்லாமே நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் மேலேயும் கீழே போயிட்டு வரனால வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது. ஸோ கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து வந்து வெளியே பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வெளியே வந்து ஃப்ளைவீல் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைவீல் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டோர் எனர்ஜி. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலில் வந்து மெயின் இன்ஜினை பற்றி பார்க்குறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஃப்ளைவீல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃப்ட் வரும், அது வந்து இன்டர்மீடியட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து தான் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்கும். இது ரெண்டும் வந்து கப்புள் பண்ணியிருப்பாங்க, நட்டை வச்சு கப்புள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஷிப்போட ஹல்லை ஓட்டை போட்டு வெளியே போய், ஸோ வெளியே வந்து இந்த ப்ரொப்பலர் இருக்கும். ஏன்னா தண்ணியில் வந்து ப்ரொப்பலர் இருந்தால் தான் வந்து தண்ணியை வந்து பின்னாடி தள்ளி ஷிப் வந்து முன்னாடி மூவ் ஆக முடியும். ஸோ அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ப்ரொப்பலர் எங்கே இருக்கணும், வெளியே ஷிப்புக்கு வெளியே தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னென்னா வந்து இப்போ ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து வெளியே வருது, அப்போ அங்கே ஒரு ஓட்டை இருக்கும், ஸோ அது வழியாக வந்து தண்ணி உள்ளே வந்துடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக வந்து தண்ணி வராது. ஸோ அதுக்கு என்ன அங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்போட ஆஃப்ட் எண்டில், அதாவது ப்ரொப்பலருக்கு முன்னாடி அந்த ஹல்லில் ஷிப்போட சைடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே பின்னாடி அந்த ஹல்லில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டர்ன் டியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டர்ன் டியூப்ன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டில் வந்து ஒரு ஆயில்னால், ஹைட்ராலிக் ஆயில்னால ஒரு சீல் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ராலிக் ஆயில் வந்து அதை சுற்றி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆஃப்ட் பின்னாடி சைட்லேயும் வந்து சீல் மாதிரி ஒரு ஹைட்ராலிக் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் ஆயில் வந்து அந்த ஸ்டர்ன் டியூப்பை சுற்றி இருக்கும், அதாவது ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை சுற்றி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால என்னாகும் பார்த்திங்கன்னா, தண்ணியை வந்து அது உள்ளே என்டர் ஆக விடாமல் அதை வந்து சீல் பண்ணி வச்சிரும். ஸோ அதுதான் அந்த ஸ்டர்ன் டியூபோட வேலை. ஸோ பார்த்திங்கன்னா மெயின் இன்ஜின், ஸோ மெயின் இன்ஜின்லேருந்து வெளியே ஃப்ளைவீல் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃப்ளைவீல்லேருந்து இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டு, ஸோ இன்டர்மீடியட் ஷாஃப்ட்லேருந்து அடுத்து ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு, வெளியே ப்ரொப்பலர் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் அந்த ப்ரொப்பலருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹல்லில் வந்து ஓட்டை போட்டு தான் அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வெளியே போயிருந்திருக்கும். ஸோ அதில் தான் ப்ரொப்பலர் கனெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணால், அந்த எண்டில் வந்து ஸ்டர்ன் டியூப் அப்படின்ற ஒரு டியூப் வந்து அங்கே இருக்கும். ஸோ அந்த டியூப்பில் பார்த்திங்கன்னா ஃபார்வர்டில் ஒரு பியரிங் இருக்கும், ஆஃப்டில் ஒரு பியரிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்வர்டில் வந்து ஆயில்னால் ஒரு சீல் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஆஃப்டில் வந்து சீல் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சீல் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ எப்போயாவது அந்த ஹைட்ராலிக் ஆயிலோட லெவல் குறைஞ்சிருச்சு, அதுக்காக வந்து அந்த டேங்கோட லெவலை வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த லெவல் எப்போயாவது குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ரொப்பலர் அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வழியாக வந்து தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்கிறனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்டர்ன் டியூப் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டர்ன் டியூப் வந்து இருக்கிறனால தான் வந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. ஸோ மெயின் இன்ஜின்லேருந்து இந்த ப்ரொப்பலர் வந்து இப்படி தான் வந்து எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது கிராங்க் பிஸ்டன் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வரனால கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுது. கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறனால இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டும் ப்ரொப்பலர் ஷாஃப்ட் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கனால அது ரெண்டும் சுற்றுது. இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட் வந்து மெயின் இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் ஏற்கனவே ஃப்ளைவில் மூலமாக மெயின் இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறனால வந்து இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டு சுற்றுறனால ப்ரொப்பலரும் சுற்றுது. ஸோ ஷிப்பு எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற பேசிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக உங்கள் வீட்டில் ஃபேனையே எடுத்துக்கோங்க, சீலிங் ஃபேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ சீலிங் ஃபேனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கைகள், அந்த ரெக்கைகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆங்கிளாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். சப்போஸ் பார்க்கலன்னா இப்போ வந்து உங்கள் வீட்டு ஃபேனை அமுத்திட்டு பாருங்கள், அதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விங்ஸ் வந்து ஒரு ஆங்கிளாக தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேனை போட்ட உடனே காற்றை வந்து மேலேருந்து கீழே உங்களுக்கு தள்ளுது. ஸோ அதுதான் அதோடய வேலை, மேலே வந்து காற்றை உள்வாங்கி சக் பண்ணி உங்களுக்கு வந்து தள்ளி உங்களுக்கு வந்து காற்றை கொடுக்குது. அதுதான் ஃபேனோட வேலை, அதே தான் ப்ரொப்பலரும். ப்ரொப்பலர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலருக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியை இழுத்து பின்னாடி விடுது. ஸோ இப்படி பின்னாடி விடுறதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஷிப்பை வந்து முன்னாடி தள்ளும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரின்சிபல் தான் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரொப்பலர் இருக்குது. ஸோ ப்ரொப்பலருக்கு முன்னாடி வந்து தண்ணி, அந்த தண்ணியை வந்து இழுத்து இன்ஜின் சுற்றுதா, இன்ஜின் சுற்றும் போது ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டை சுற்றும், ப்ரொப்பலரும் சுற்றும். ப்ரொப்பலர் சுற்றுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலருக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியை இழுக்கும், சக் பண்ணி பின்னாடி தள்ளி விடும். ஸோ பின்னாடி தள்ளுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பு முன்னாடி மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெயினான பிரின்சிபல். நீங்கள் எப்போயாவது ஷிப்புக்கு இல்லை போட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக போயிட்டுருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்பலர் தான் பண்ணுது அந்த வேலையை, சக் பண்ணி பின்னாடி வந்து தள்ளி விடுறனால ஷிப்பு வந்து முன்னாடி மூவ் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரொப்பலரோட மெயின் வேலை. ஸோ ஷிப்பு எப்படி வந்து டேர்ன் ஆகுது அப்படின்றத பற்றி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போனால், பட் ஆனால் அது இந்த வீடியோவில் இல்லாமல் அதை வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டலாக உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். அதிலே வந்து இந்த ப்ரொப்பலரோட விஷயங்களையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஷிப்பு மாதிரி ஒரு மாடல் செஞ்சு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இது வந்து பேசிக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயின் இன்ஜின்லேருந்து எப்படி ப்ரொப்பலர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த விஷயம். ஸோ தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டர்ன் டியூப்ன்ற ஒரு இது வந்து எண்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து அந்த ஃபார்வர்டையும் ஆஃப்டையும் சீல் பண்ணி இருக்கனால தான் தண்ணி வந்து உள்ளே என்டர் ஆகாமல் இருக்குது. ஸோ முக்கால்வாசி வந்து நான் இந்த ப்ரொப்பலர் விஷயங்களை பற்றி நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நான் எனி டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஷிப்பில் வந்து எப்படி ஷிப்பு மூவ் ஆகுது, எப்படி மெயின் இன்ஜின் வந்து ப்ரொப்பலருக்கு வருது, எப்படி ப்ரொப்பலர் சுற்றுது, இது எல்லாமே வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பார்த்தாது, கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து உண்மையிலே சான்ஸ்லெஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சப்போர்ட்டுக்கு. இனியும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.